தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இன்னைக்கு நாம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான சில சுற்றுலா தலங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். கன்னியாகுமரி அப்படின்னாவே நமக்கு விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, அப்புறம் பீச்சு, இந்த மாதிரி இடங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா கன்னியாகுமரியை சுத்தி ரொம்பவே அருமையான சுற்றுலா தலங்கள் நிறையவே இருக்கு. அந்த மாதிரியான இடங்களைத்தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது திருப்பரப்பு அருவி. இது கன்னியாகுமரியிலிருந்து 55 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அருவி 50 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். வருடத்துல 365 நாளும் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். எப்ப வேணாலும் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு நாள் பொழுத கழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த அருவிக்கிட்ட சிறுவர் பூங்கா, போட் ஹவுஸ், மிகவும் பழமை வாய்ந்த மகாதேவர் கோவில், இவ்வளவு சுற்றுலா தலங்களும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த அருவிக்கு மேலே இருக்கிற திருப்பரப்பு நீர்த்தேக்கம், அந்த பகுதியில தான் பாண்டியன் நடித்த ஆண் பாவம் திரைப்படத்தோட பல காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போறது சித்தாரல் அப்படிங்கிற ஒரு ஜெயின் கோவில். ஒரு சின்ன மலைக்கு மேல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் கிபி 5ஆம் நூற்றாண்டில கட்டியிருக்காங்க. இந்த கோவில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடம் கன்னியாகுமரியிலிருந்து 54 கிலோமீட்டரிலும் திருப்பரப்பு அருவியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. அடுத்தது உலக புகழ்பெற்ற மாத்தூர் தொட்டி பாலம். இது காமராஜர் ஆட்சியில் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. பொதுவா தண்ணியை கடந்து செல்ல தான் பாலம் கட்டுவாங்க. ஆனா இந்த பாலம் தண்ணீரே கடந்து செல்வதற்காக கட்டப்பட்டது. 2 மலைகளுக்கு நடுவே உள்ள பள்ளத்தாக்கை கடப்பதற்காக 1204 அடி நீளமும் 104 அடி உயரத்திலும் 28 தூண்களுடனும் கட்டப்பட்ட இந்த பாலம் உலக புகழ்பெற்ற பாலமாகும். ஆசியாவிலேயே தண்ணீருக்காக கட்டப்பட்ட முதல் பாலம் இதுதான். சுற்றிலும் இயற்கையை வாரி இறைக்கும் மலைகளும் ஆறுகளும் நிறைந்த பகுதி இது. நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை பார்க்காம வந்துடாதீங்க. இந்த சுற்றுலாத்தலம் கன்னியாகுமரியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பரப்பு அருவியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. அடுத்ததான் நாம பார்க்க போறது பத்மநாபபுரம் அரண்மனை. இது தக்கலை என்ற ஊர்ல திருவிதாங்கூரை ஆட்சி செஞ்ச மகாராஜா இறைவி வர்மா குலசேகர பெருமாள் என்பவரால் 1601 185 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்ட அரண்மனை. ரொம்ப அழகான பழமை வாய்ந்த இந்த அரண்மனை முழுக்க முழுக்க மரங்கள் கொண்டே கட்டியிருக்கிறாங்க. இந்த அரண்மனையோட ஒரு பகுதியில சீலிங்ல 90 வகையான பூக்கள், அதாவது ஐஸ்வர்ய பூக்கள் அப்படின்னு சொல்லி 90 வகையான பூக்களை மரத்தால செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த 90 வகையான பூக்கள் இருக்கிற இடம் ஐஸ்வர்யமா இருக்கும் என்பது ஐதீகம். அதனாலதான் இந்த அரண்மனை கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு மேலாக இன்னமும் ஐஸ்வர்யத்துடன் காணப்படுது. தமிழ் திரைப்படம் கார்த்திக் குஷ்பு நடித்த வருஷம் 16 திரைப்படத்தோட நிறைய காட்சிகளை இந்த அரண்மனையில தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த அரண்மனை கன்னியாகுமரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தக்கலை என்ற கிராமத்தில் அமைந்திருக்கு. அடுத்து திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில். இது கன்னியாகுமரியிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் திருவட்டாறு என்ற ஊரில் அமைந்திருக்கு. இந்த கோவில் 108 வைணவ தலங்களுள் ஒன்று. கேரள கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த கோவில் ஆன்மீகவாதிகளை மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளையும் மிகவும் கவர்ந்திழுக்கிறது. அடுத்ததா நாம பார்க்க போறது காளிகேசம். இது பேச்சிப்பாறை அணைக்கு பக்கத்துல இருக்கு. இந்த சுற்றுலா தலம் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு காளி கோவில், தெல்ல தெளிவான நீர் ஓடும் ஆறு, அருவி, இப்படி இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக அமைந்திருக்கு. இது கன்னியாகுமரியிலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பரப்பு அருவியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. முட்டம் கடற்கரை. இது கன்னியாகுமரி மாவட்டத்தோட கோடம்பாக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க தமிழ் திரைப்படங்கள் நிறைய காட்சிப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கடலோர கவிதைகள், அலைகள் ஓய்வதில்லை, கடல் பூக்கள், இது போன்ற எண்ணற்ற திரைப்படங்கள் இந்த முட்டம் கடற்கரையில் தான் படமாக்கி இருக்காங்க.
தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்கும் இந்த முட்டம் கடற்கரை கன்னியாகுமரியிலிருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகர்கோவிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. அடுத்ததாக சங்குதுறை கடற்கரை. இது கூட்ட நெரிசலில் கடலின் இயற்கை அழகை ரசிக்க விரும்பாதவர்கள் செல்ல வேண்டிய இடம். இந்த கடற்கரையில் பூங்காவும் அமைக்கப்பட்டிருக்கு. அமைதியான இயற்கை சூழலில் இந்த பூங்காவில் அமர்ந்து கடலின் இயற்கை அழகை ரசித்துவிட்டு திரும்பலாம். அடுத்ததாக நாம பார்க்க போறது சுசீந்திரம் தானுமாலையான் கோவில். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் பிரம்மா, மகாவிஷ்ணு, சிவபெருமான் ஆகிய மூவருக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். இக்கோவிலில் மும்மூர்த்திகளும் ஒருங்கே வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். இந்த கோவிலில் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இக்கோவிலில் உள்ள நவகிரக சன்னதி. ஆம், மற்ற கோவில்களில் நவகிரக மேடைகளில் 9 கிரகங்களையும் நாம் கண்டு வணங்குவோம். ஆனால் இந்த கோவிலில் மேடை காலியாக இருக்கும். மேடைக்கு மேலே உள்ள சீலிங்கில்தான் 9 கிரகங்களும் தலைகீழாக பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சுசீந்திரம் தானுமாலையான் கோவில் கன்னியாகுமரியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆன்மீக தலங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேர்களை தேடி தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.